விராலிமலை சண்முகம் இந்த தாய்மொழி தமிழை காக்கதற்கு தன் இன்னுயிரை ஈந்தார். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த விராலிமலை மண்ணில் அந்த விராலிமலை சண்முகத்தின் அடையாளங்கள் எங்காவது இருக்கானா? இல்ல. ஆனால் அந்த தமிழ் மொழியை வைத்து, விராலிமலை சண்முகத்தின் தியாகத்தை வைத்து, கீழப்பலூர் சின்னசாமியின் தியாகத்தை வைத்து, ஆட்சி அதிகாரத்திற்கு போன திருட்டு திராவிட கும்பல் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிறது, தமிழர்களையும் தமிழையும் ஆள குழி தோண்டி புதைக்கிறது. இதை மாற்றுவதற்கு தான் நாங்கள் கேட்கிறோம். இன்னைக்கு திராவிட மாடல் என்கிறார்கள், கட்டுகின்ற அனைத்து கட்டிடத்துக்கும் கலைஞர் பெயர் வைக்கிறார்கள். கலைஞரின் நூலகம், கலைஞரின் கோட்டம், கலைஞரின் விளையாட்டரங்கம், புதிதாக திட்டங்கள் கொடுத்தால் கலைஞர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டமாம். ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு பெரிய திட்டம் அறிவிச்சிருக்காங்க, செப்டம்பர்ல இருந்து கொடுக்க போறோம். அதுக்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, ஒரு பட்டியலே வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல் படி பார்த்தா இங்க கடை வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் தம்பிகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு அந்த உரிமை தொகை போகாது. அப்ப யாருக்கு அந்த உரிமை தொகை? அது குறித்து ஆர் எஸ் பாரதி என்கின்ற ஒரு திமுகக்கார் அவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, அதை வாங்குவதற்கு சில பேர் வந்து இழிவா நினைப்பாங்க, 1000 ரூபாய் உரிமை தொகையை பெண்கள் பெறுவது இழிவாக கருதுவார்கள் என்று சொல்றான். இழிவா கருதுவாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த உரிமை தொகையை கொடுக்கற? இங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எவ்வளவோ சிக்கல் இருக்கு, அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு எத்தனையோ திட்டங்களை போடலாம். ஆனால் 1000 ரூபாய் கொடுத்துதான் அவர்களை வாழ வைக்க முடியும் என்ற நிலையில் வச்சிருக்கிறது தான் இந்த திராவிட மாடல். இன்னைக்கு பெண்களுக்கு தக்காளி விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறி போச்சு, அதை குறைங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு மேயர்கிட்ட கேட்கிறாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு. அது என்னுடைய துறை கிடையாது அப்படின்னு ஒரு மேயர் சொல்றாங்க. அமைச்சர்கிட்ட கேட்டாலும் அதுதான், முதலமைச்சர்கிட்ட கேட்டாலும் அதுதான். ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கிட்ட போய் தக்காளி விலை ஏறி போச்சுன்னு கேட்டு மட்டும் பாருங்க. தக்காளியா இது, ஏன் சிவப்பா இருக்கு, யாரோ அடிச்சுட்டாங்களா, இது ஏன் ரத்தம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாரு. அவருக்கு தக்காளி விலையே தெரியாது. தக்காளி விலை ஏறினா அவருக்கு என்ன? அவர்கிட்ட சொந்த வாகனம் இல்ல. சொல்றாங்க இன்னைக்கு அந்த உரிமை தொகையில சொந்தமா கார் வச்சிருந்தா அவங்க மனைவிக்கு உரிமை தொகை கிடையாது, சொந்தமா பைக் வச்சிருந்தா கிடையாது, சொந்தமா வாகனம் எந்த வாகனம் வச்சிருந்தாலும் கிடையாது. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேர்ல வாங்கின கார் தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதனால அந்த உரிமை தொகை துர்கா ஸ்டாலினுக்கு பொருந்துமாங்கிற கேள்வியை நாங்க வைக்கிறோம். இப்படி மக்களை ஏமாத்தி பிழைக்கிறதுக்கு பதிலா 4 தெருவுல ஐயா ஸ்டாலினும் அவருடைய குடும்பமும் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தலாம். நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி நீங்க தான் அறிவிச்சீங்க. ஆனால் இன்னைக்கு தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள், இப்படித்தான் எல்லா திட்டமும் எல்லா இடத்திலையும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க. 45,000 கோடிக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணி குடி கலைஞர் தானியங்கி இயந்திரம் குடி திட்டம்னு தாராளமா எழுதி வச்சுக்கோங்க. யார் வேணா அங்க போறா? இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் விழிப்படையணும். இந்த மக்கள் விழிப்படையாத வரை இந்த சமூகம் மாறாது. அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், இந்த பக்கம் இவர்கள் பெண்களுக்காக பேசுறாங்க, நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு அதனால செப்டம்பர் மாசத்துல இருந்து உரிமை தொகை, அந்த பக்கம் பிஜேபி அவங்க எப்படி பெண்களை பாதுகாப்பதற்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றோம், அவங்களும் ஒரு ஏமாற்றுதான். இவங்களுக்கு தேர்தல் வந்தாதான் பெண்கள் தெரிவாங்க, தேர்தல் வந்தாதான் ஏழைகள் தெரிவாங்க, தேர்தல் வந்தாதான் இங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தெரிவாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு போனா மறந்துடுவான். ஆனால் அதை மாற்றுவதற்கு களத்தில் நாம் தமிழ் கட்சி வந்து நிற்கிறோம். எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய கரங்களை நீங்கள் வலுப்படுத்துங்கள். அடுத்து வருகின்ற தேர்தலில் கட்டாயம் விவசாய சின்னத்தில் வாக்களித்து விவசாயியை சட்டமன்றத்துக்குள்ளும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அனுப்புங்கள். விடிவு பிறக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்ததாக மாநில இளைஞர்